வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் 10 யூடியூபர்ஸோடு சேர்ந்து பண்ண சிக்கன் சேலஞ்சோட ரெசிபி தான். நம்ம அமுதும் நலமும் சார்பாக நாங்கள் இண்டோ ஸ்விஸ் பொட்டேட்டோ சிக்கன் ரோஸ்டி பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லா சேனலோட நேமும் அவங்களோட சேலஞ்ச் ரெசிபிஸும் தான். எல்லா சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். எல்லா ரெசிபீஸையும் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை எங்கள் எல்லாருக்குமே கொடுங்க. சூப்பர் மாம் மோனா சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி டிராகன் சிக்கன். நிஹித் சமையல் சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி சிக்கோ நைக்ரம். ஆசி தமிழச்சி சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி சிக்கன் மஞ்சூரியன். குக் வித் அருள் சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி சிக்கன் பிரியாணி. ரிரீஸ் ஜுலகம் சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி பட்டர் சிக்கன் வறுவல். சிங்கப்பெண்ணே சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி ஹரியாலி சிக்கன். லிட்டில் பாட் குட்டி பானை சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி லிட்டில் பாட் பிரியாணி குட்டி பானை பிரியாணி. ரஹ்மான்ஸ் கிச்சன் சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி மலேசியன் சிக்கன் பரோட்டா. லக்ஷ்மி விங்ஸ் சேனல் இவங்களோட சேலஞ்ச் ரெசிபி சிக்கன் கிளியர் சூப். இப்போ எல்லா சேனலோட ரெசிபீஸையும் பார்த்தாச்சு. நம்ம சேனலோட மெயின் வீடியோவுக்கு இப்போ போகலாம் வாங்க. அமுதும் நலமும்ல நீங்கள் இப்போ பார்க்குறது சிக்கன் சேலஞ்சோட ரெசிபி. இந்த ரெசிபியோட பேர் இண்டோ ஸ்விஸ் பொட்டேட்டோ சிக்கன் ரோஸ்டி. 500 கிராம்ஸ் சிக்கனை இந்த மாதிரி கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனோட தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எங்களுக்கு 5 to 10 minutes ஆச்சு இந்த சிக்கன் வதங்கிறதுக்கு. சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த ரோஸ்டிக்கு தேவையான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆனியன்ஸ் பொட்டேட்டோஸ் சீஸ் இதெல்லாம் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோவை பீல் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சீஸை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கிரேட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை புழிஞ்சு அதோட தண்ணியை வெளியே எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவை எப்படி ஆட் பண்ணோன்னா பொட்டேட்டோவில் இருக்க தண்ணி வெளியே வந்து ரோஸ்டி ஒழுங்காக வராது. அதனால் தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். பொட்டேட்டோவையும் சிக்கனையும் அப்படியே ஆட் பண்ணோன்னா அதோட தண்ணியெல்லாம் வெளியே வந்து அது ஒரு மசாலா டைப்பில் ஆகிடும். ரோஸ்டி மாதிரி வராது. கிரேட் பண்ண பொட்டேட்டோஸோட தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ பார்த்துடலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு துருகி அதோட தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதாவது வெங்காயத்தால் ஒரு பஞ்ச் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம்ஸ் கிரேட்டட் சீஸ், 25 கிராம்ஸ் பட்டர், 100 கிராம்ஸ் க்ரீன் பீஸ், 2 டீஸ்பூன் மைதா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், மூணு முட்டை, அரை கிலோ சிக்கன் இந்த மாதிரி ட்ரையாக குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது முக்கால் பதம் வெந்த சிக்கன். பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தாள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தாள் இல்லைன்னா பரவாயில்ல, வெங்காயம் மட்டும் போதும். வெங்காயத்தாள் வதங்கினோடனே பச்சை பட்டாணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கின ஸ்டேஜில் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை அதில் சேர்த்துக்கலாம். மசாலாவும் பொட்டேட்டோஸும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடைச்சி ஊற்றி அதை பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ண முட்டையோட நாம் இப்போ மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். மைதா மாவு ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும், ஏன்னா கட்டிப்படும். கட்டிப்படாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொட்டேட்டோஸும் மசாலாவும் சேர்ந்து வதங்கின இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். சிக்கனும் மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சீஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பொட்டேட்டோ மிக்சரோடு சேர்ந்து ரோஸ்டியாக ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்டேஜில் பீட் பண்ணி வச்சுருக்கிற எக் மிக்சரில் பாதியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்கையும் இந்த மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதை சமப்படுத்தி வேக வைக்கலாம். அப்போ தான் அது ஈவனாக வேகும். இதை மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து ஒரு பிளேட்டில் வெந்த ரோஸ்டியை பேனோட அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரோஸ்டி உடையாமல் வரத்துக்கு நான்ஸ்டிக் பேன் தான் பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது ரோஸ்டியோட கீழ்ப்பகுதி. அதே பேனை திருப்பி ஹீட் பண்ணி பாக்கி இருக்க எக் மிக்சர் அதில் ஊற்றி இந்த ரோஸ்டியை மெதுவாக ஸ்லைட் பண்ணி விட போகிறோம்.
இந்த ரோஸ்டியோட இன்னொரு சைடு வேகிறதுக்காக இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்லைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரோஸ்டியை ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரோஸ்டி இப்படி தான் செய்வாங்க. சிக்கன், பட்டர், சீஸ், எக்கு, பெப்பர், ஃப்ளார் இதெல்லாம் சேர்த்து செய்கிறது தான் அவங்களோட ரோஸ்டி. நம்ம இந்தியன் ஸ்டைலில் காரசாரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து இண்டோ ஸ்விஸ் ஸ்டைலில் பொட்டேட்டோ சிக்கன் ரோஸ்டி பண்ணியிருக்கோம். ரோஸ்டி வெந்து ரெடியாக இருக்கு. இப்போ இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சீஸு, பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ், சிக்கன் இதெல்லாம் நல்லா சேர்ந்து பைண்ட் ஆயிருக்கு. மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி நடுவில் ஸ்டஃப்டு சிக்கன் மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பேனில் திருப்பி போடும்பொழுது ரோஸ்டி உடையாமல் பார்த்துக்கிட்டா இது ஒரு ஈஸியான ரெசிபி. இதை ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம். போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிட்ஸுக்கு ஒரு ஸ்நாக்காகவும் இதை கொடுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.